வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு டாய்லெட் ட்ரீஸ் இருக்குல்ல டாய்லெட் ட்ரீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ரீசனபிளான ஒரு இடம் கோயம்புத்தூரில் இருக்குது அந்த சப்ளையரை நம்ம இன்றைக்கி மீட் பண்ணோம் இது எந்த ஒரு பெயிட் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் வந்து இவங்க கிட்டே டூ இயர்ஸாக அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணலாமே தெரிவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு வீடியோ தான் அண்ட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்துட்டு ஒரு பெனாயில் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு யூனிட்லாம் நமக்காக காட்டியிருக்காங்க சின்ன ஒரு ப்ராசஸில் அதுவும் இருக்குது ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த கம்பெனியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் கெமிக்கல்ஸ் இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் வெள்ளலூரில் இருக்கு இவங்களோட ஃபுல் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் மூணுலேயுமே நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட ப்ராடக்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்க இவங்க என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒயிட் பென் ஆயில் அண்ட் கலர் பென் ஆயில் இது ரெண்டுமே பண்ணுறாங்க அண்ட் இந்த ஒயிட் பென் ஆயில் அண்ட் கலர் பென் ஆயில் ரெண்டும் சேர்த்து நமக்கு ஒரு ஆறு கலர் ஒரு ஆறு ஃப்ளேவர்லாம் நமக்கு கிடைக்கிது இதில் நான் கலரோடு உங்களுக்கு பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் மின்வாயில் வந்துட்டு சோப் ஆயிலும் பண்ணுறாங்க சோப் ஆயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ளேவரில் சோப் ஆயில் கொடுக்குறாங்க சோப் ஆயில் வந்துட்டு இந்த கிச்சன் டைல்ஸ் கரைகள் அது போக பாத்ரூம் அந்த டைல்ஸ் கரைகள் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா போகுது இந்த சோப் ஆயிலில் ஃப்ளோர் க்ளீனரும் அதே மாதிரி தான் ரொம்ப நல்ல ஒரு அரோமேட்டிக்காக ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ் முதலில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் அதுக்கு அது கூட எறும்பு பவுடரும் இருக்குது இதுவும் வந்துட்டு ரெண்டு மூணு டைப்ஸ் வச்சுருக்காங்க டூ ஃபிஃப்டி கிராம்ஸு ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸு ஸோ அந்த மாதிரி இதில் அங்கே வச்சுருக்காங்க ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் வந்து வாங்கணுன்ட்டு இல்லை கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இவங்களோட நான் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் வெப்சைட்டும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கூட கொடுக்குறேன் நீங்கள் டைரெக்டாக அதில் கூட ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அவங்க தாராளமாக பண்ணுறாங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் கூட இவங்க வந்துட்டு கண்டிப்பாக இவங்களோட ப்ராடக்ட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் இங்கே உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன் ப்ராடக்டோட ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஒர்க்கு வந்து ஒர்க் ப்ளேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஒர்க் ஆல் வச்சு ஒர்க் பண்ணிட்ருக்காங்க ஸோ ரொம்ப பக் பேக்கிங்கும் அதே மாதிரி தான் ரொம்ப பக்காவாக பேக் பண்ணுறாங்க உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளியூர்களுக்கும் நிறைய டிஸ்பாச்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கொரியர் மூலமாக பண்ணுறாங்க அண்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தால் லாரி சர்வீஸ் ஸோ அந்த மாதிரி கூட இவங்க பண்ணுறாங்க இவங்களோட ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே அவ்வளோ நல்லாயிருக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத திரும்பி நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒயிட் அண்ட் கலர் பென் ஆயில் இருக்குது இல்லைங்களா இல்லை டோட்டலாக ஒரு ஆறு கலர் இருக்குது அது போக சோப்பு ஆயிலில் வந்துட்டு நமக்கு ரெண்டு ஃப்ளேவர் கொடுக்குறாங்க ஃப்ளோர் க்ளீனர்னு தனியாக ஒன்று இருக்குது அண்ட் டாய்லெட் க்ளீனர் ஸோ அந்த மாதிரி அதுவும் தனியாக ஒன்று இருக்குது அது போக ப்ளீச்சிங் பவுடர் அண்டு இந்த எறும்பு பொடி இருக்குது இல்லைங்களா அது ஹேண்ட் க்ளவுஸு அண்ட் ஹேண்ட் வாஷஸ் இப்போ வந்துட்டு நமக்கு ஹேண்ட் வாஷ் நிறைய ரீசண்ட்டாக போயிட்டுருக்கு இல்லைங்களா ஹேண்ட் வாஷ் அண்ட் அது போக ஹேண்ட் சானிடைசர் ஸோ அதுவும் எல்லாமே இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணிட்டு அவங்க அது போக வந்து வாஷ் லிக்விட் இருக்கு இல்லையா அதுவுமே அதுக்கப்புறம் இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்டில் வந்துட்டு எனக்காக வந்து ஒயிட் பெனாயில் வந்து எப்படி மாஸ் ப்ரொடக்ஷனை வந்து சின்னதாக உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டெமோவோட பிக்சரும் அண்ட் வீடியோஸும் நான் இது கூட பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க நம்பருக்கு பிங் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாசம் அதாவது நிறையா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க சிங்கிள் ப்ராடக்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக நிறைய சிங்கிளாக வாங்குறவங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு இல்லை நீங்கள் சின்ன ப்ராடக்ட் கேட்டாலுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க அண்ட் நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு கொடுக்குறாங்க

அடுத்தது வந்துட்டு வாஷிங் சோடா அண்ட் காஸ்டிக் சோடா இது ரெண்டுமே கூட இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வாஷிங் சோடா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின்லி இந்த லாஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி பெரிய லெவலில் அந்த வாஷிங் இருக்குது நடக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த வாஷிங் சோடா எடுத்துக்குவாங்க அண்ட் காஸ்டிக் சோடாவும் வந்துட்டு இண்டஸ்ட்ரி அந்த யூசஸ்க்கு வந்து இது பயன்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பெனாயில் ப்ளீச்சிங் பவுடர் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்களோட இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே நிறைய வாங்குறவங்க யாராவது உங்களுக்கு தெரியும் தெஞ்சிது அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இது மூலமாக இவங்கக்கிட்ட அவங்க பல்காக பர்ச்சேஸ் பண்ணும் போது அவங்களுக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அவங்க மூலயமா நீங்களும் ப்ரோ அவங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஸோ உங்களுக்கும் ஒரு புது ரெஃபரன்ஸ் கிடைக்குது நீங்களும் ஒரு புது ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்க ஸோ அந்த மாதிரி கூட பண்ணுங்கள் அண்டு நான் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தான் வந்துட்டு நம்ம பெனாயில் எப்படி பண்ண பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு டெமோ பார்க்க போகிறோம் நம்ம பெனாயில் மேக்கிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது பண்ணுறதுக்கு வந்துட்டு முதல்ல காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கெமிக் ஒரு கெமிக்கல் இப்போ ஒயிட் கலரில் காட்டினாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு இன்னொரு லிக்விட் ஒன்று சேர்த்துறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு இதுக்கு கலர் கொடுக்குது அந்த ஃப்ராக்னன்ஸ் கொடுக்குது ஸோ நிறைய கலர்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஸோ இப்போ வந்துட்டு அதுதான் அதுக்கு வந்து கலர் அண்ட் ஃப்ராக்னன்ஸ் கொடுக்குது அதோடய பேர் வந்துட்டு ஃப்ராக்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்துட்டு அடுத்தது கொடுக்குறாங்க ஸோ இது ரெண்டு கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்டு ப்ராசஸ் போகிறோம் அந்த தேர்டு ப்ராசஸ் தான் வந்துட்டு அதை வந்து பிளெண்டிங் பண்ணுறது பிளெண்டிங்னால் நம்ம நம்ம எப்படி இந்த எக் பீட்ரெல்லாம் வச்சுட்டு பிளண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா கேக் பேக்கிங் ப்ராசஸ்லலாம் பிளெண்டிங் பண்ணுறோம்ல சேம் அதே சிமிலர் ப்ராசஸ் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளெண்டிங் மிஷின் வச்சுட்டு ஸோ இது கூட தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளண்டிங் கொடுக்குறாங்க பிளண்ட் கொடுத்து அந்த பிளண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நம்ம அதை விட்டுறணும் அப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் டே அந்த மாதிரி விட்டுறாங்க அதுக்கப்புறமா நமக்கு அவங்க பக்காவான ஒரு ஃபெனாயில் வந்துட்டு ரெடி ஆயிடுது ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கலர் போடுறப்போ ஸோ கலர் கிடைக்கிது இதுதான் வந்துட்டு பக்கா பெனாயில் மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டினாங்க ஸோ இதை பற்றி தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இவங்களே செய்கிற இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப நீட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக பக்காவாக ஹேண்டில் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ராடெக்ட் ஒரு தடவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது என்னங்கிறது தெரியும் ரெண்டாவது ரேட்டும் அதே மாதிரி தான் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தி ரேட்டும் கிடையாது ஸோ நம்ம எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அளவு தான் இருக்குது அண்ட் மீன் வயல் பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றாங்க ஸோ தாராளமாக நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அவங்க வந்துட்டு ரீசண்டாக அவங்க டிஸ்பாட்ச் பண்ண நிறைய கொரியர்ஸோட பிக்சர்ஸ் எல்லாமே கூட இதில் இதில் இருக்குது அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா பேக்கிங்கும் அதே மாதிரி தான் எதுவுமே உடையாத அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நீட்டாக பேக்கிங் பண்ணி உங்களுக்கு தராங்க ஸோ தைரியமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் அதே வந்து நிறைய குவான்டிட்டி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் அவங்க தராங்க அண்ட் இது போக வந்துட்டு அவங்களுக்கு ரோஸ் வாட்டரும் அண்டு ஓம வாட்டர் அதுவுமே கூட இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த பென ஆயில் இந்த ப்ளீச்சிங் பவுடர் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு குட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ரன் பண்ணலாம் ரொம்பவே நல்லா போகுது ஸோ இந்த மாதிரி சிறு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதற்கான கல்வியை படிச்சுட்டு கரெக்டான அந்த தொழிற்கல்வியை எடுத்துகிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பெரிய ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாருங்க